ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெற்றியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள் செப்டம்பர் 20 மற்றும் 21. செப்டம்பர் 20 நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு நியூஸ், சீட்டா ரீ இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் உடைய ஒரு ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீஷன் ஆயிருக்கு. சீட்டா அறிமுக திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சீட்டா அப்படின்றது சிவிங்கி புலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் 2022 செப்டம்பர் மாதம் இந்த சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. முதற்கட்டமாக நமீபியாவிலிருந்து 8 சிவிங்கி புலிகளும், இரண்டாம் கட்டமாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து 12 சிவிங்கி புலிகளும் கொண்டு வரப்பட்டு 20 சிவிங்கி புலிகள் அங்கு விடப்பட்டன. அதில் 3 குட்டிகள் போட்டாங்க. இப்போ சமீபத்தில் சிலது இறந்து போச்சு அப்படின்னு நமக்கு நியூஸ் இருக்குது. ஆனாலும் ஒரு திட்டம், நம்ம ஊரில் ஐயூசிஎன் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்ற அமைப்பின் சிவப்பு பட்டியல் அப்படின்னு சில கேட்டகரிஸ் கொடுப்பாங்க. அதில் கடைசியாக இருக்கிறது அந்த எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம், முற்றிலும் அழிந்துவிட்ட, உள்நாட்டில் மட்டும் அழிந்துவிட்ட, வெளிநாட்டிலும் அழிந்துவிட்ட அப்படின்னு, உலகம் முழுவதும் அழிந்துவிட்ட அப்படின்னு ஒரு கேட்டகரி பிரிப்பாங்க. அதில் இந்தியாவில் மட்டும் 1950 அழிந்துவிட்ட இந்த சீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவிங்கி புலிகள் தற்பொழுது மறு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 2030 இந்தியாவில் 35 சிவிங்கி புலிகள் எண்ணிக்கையை உருவாக்குவதே இந்த திட்டத்தினுடைய இலக்கு. 2014 உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக நடந்து கொண்டிருந்தது. 2020 உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த திட்டத்தை முன்னின்று நடத்தும் அமைப்பு அப்படின்னு கேட்டால் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இந்த சிவிங்கி புலிகள் மறு அறிமுக திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ப்ரிலிம்ஸ் ஃபேக்டில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட், க்வெஸ்சன் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசியும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. தேசிய தளவாட கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். தளவாட கொள்கைனா என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து மற்றொரு பகுதிக்கு சரக்குகளை எவ்வளவு நேரத்தில் கொண்டு போகிறோம், இந்தியா முழுவதும் இந்த சரக்குகள் பரிமாறப்படக்கூடிய வேகத்தை அதிகரிப்பது தான் லாஜிஸ்டிக் பாலிசியினுடைய நோக்கம். அதற்காக கிராமப்புற பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சாலை மேம்பாடு, நீர்வழி போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காக நேஷனல் வாட்டர்வேஸ் கனெக்டிவிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, துறைமுகங்களில் சிறு துறைமுகங்கள், நடுத்தர துறைமுகங்கள், பெரிய துறைமுகங்கள்னு கேட்டகரி பிரித்து அந்த வகைகளில் அதனுடைய கப்பல் நிற்கக்கூடிய அந்த ஸ்லாட்ஸை வந்து அதிகரிக்கிறது, அதாவது ஒரு துறைமுகத்தினுடைய ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் இந்த துறைமுகத்தில் இவ்வளவு சரக்குகளை இறக்க முடியும், ஏற்ற முடியும் அப்படின்னா அதை வந்து டபுள் ஆக்குறது, 2 மடங்கு இறக்குமதியும் 2 மடங்கு ஏற்றுமதியும் செய்யக்கூடிய திறனுடையதாய் உருவாக்க, கூடுதல் கப்பல்களை நிறுத்துவதற்கான தளங்களை அமைத்தல், ரயில் வழி போக்குவரத்தை வேகப்படுத்துதல், பயணிகள் போக்குவரத்தை வேகப்படுத்துதல், நாட்டுக்குள்ளேயே சரக்குகள் பரிமாற்றத்தை விரைவுபடுத்துதல் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த லாஜிஸ்டிக் பாலிசிக்குள்ளே பேசுவாங்க. நம் நாட்டிற்குள்ள சராசரியாக ஒரு சரக்கு ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான, ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான சராசரி நேரம் 38-40 மணி நேரமாக இருக்குது. இது நம்மை விட நிலப்பரப்பை பெரியதாக கொண்ட நாடுகளான சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட 20 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த 20 மணி நேரம் டிலே ஒவ்வொரு உற்பத்தியான பொருளும் சந்தைக்குள் விற்பனை ஆகுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை விட கூடுதல் நேரத்தை எடுக்கும். அதனால் எக்கனாமி கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்கும். வேகமான போக்குவரத்து வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கும் ஏற்றது அப்படின்றதுக்காக தான் இந்த லாஜிஸ்டிக் பாலிசி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு அரசு 2023 ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் லாஜிஸ்டிக் பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான கிராமப்புறங்கள் உள்ளிட்ட அனைத்து சாலை மேம்பாடு, நதிக்கரை அதாவது ரிவர் நேஷனல் வாட்டர்வேஸை வந்து டெவலப் பண்ணுறது, கப்பல் வழியாக சரக்குகளை கொண்டு போவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வது, துறைமுகங்களுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது அப்படின்னு நிறைய விஷயங்களை தமிழ்நாடு அரசும் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கண்டென்ட். நெக்ஸ்ட், நாரிசக்தி வந்தன் ஆதினியம் அப்படின்ற மசோதா, இதுக்கு அப்படி தான் பேர் வச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த திட்டத்திற்கு, அந்த சட்டத்திற்கு தற்பொழுது இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2/3 மெஜாரிட்டியில் அதை பாஸ் பண்ணணும். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இது வந்து நிறைவேற்றப்படக்கூடியது. பாராளுமன்றத்தின் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவை ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்படும் பட்சத்தில் 107வது அரசியலமைப்பு திருத்த சட்டமாக இருக்கும். 128வது அரசியலமைப்பு மசோதா, திருத்த மசோதா 107வது அரசியலமைப்பு திருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருத்தத்தின் மூலமாக 2029 பாராளுமன்ற தேர்தல் முதல் ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தல், ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலுக்கும் குறைந்தபட்சம் 100 இடங்களில் 33 இடங்களில் பெண்கள் மட்டுமே நிற்க இயலும். அதாவது அங்கே அவங்க தான் போட்டி போடுவாங்க, அவங்க தான் உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார்கள். அப்படியான பாராளுமன்றத்தில் 160க்கும் மேற்பட்ட பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வரும். இன்னைக்கு வரைக்கும் நாம் சுதந்திரம் பெற்று 75 நிறைவு செய்த இந்த காலகட்டத்திலும் ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 543 பேரில்
இன்னும் 15% அளவிற்கு கூட பெண் உறுப்பினர்கள் இடம்பெறவில்லை அப்படின்றதான் நம்மளுடைய வரலாறா இருக்கு. இந்த கான்செப்டை எங்க பேசுறோம், நம்ம ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலின இடைவெளி குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு சமூக பொருளாதார அரசியல் சுகாதார பங்கெடுப்புகளில் பெண்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது, இந்த நாட்டில் எவ்வளவு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது, அரசியல் பங்கெடுப்புகளில் வாய்ப்பளிப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயே 73rd அரசியலமைப்பு திருத்தத் சட்டத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது முதன்முறையாக சட்டப்பேரவை மற்றும் பாராளுமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு இப்பொழுது உறுதி செய்வதற்கான வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட். நெக்ஸ்ட், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஐஎஸ் அப்படின்ற அமைப்பு இந்தியா முழுவதும் உற்பத்தி செய்யக்கூடிய கேஸ் அடுப்பு, அதாவது இந்த எல்பிஜி ஸ்டவ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அடுப்பு, அதற்கான டியூபு, நம்ம சிலிண்டரையும் அடுப்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டியூப் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாமல் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு புதிய விதியை உருவாக்கி இருக்கிறாங்க. மக்களுடைய பாதுகாப்பு கருதி தரமற்ற டியூபுகளை பயன்படுத்துவதாலோ தரமற்ற அடுப்புகளை பயன்படுத்துவதாலோ மக்களுக்கு ஏதேனும் விபத்து ஏற்படுவதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதனால் ஐஎஸ்ஐ சான்றிதழ் பெறாமல் இந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த அமைப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு பிரிலிம்ஸில் இந்த பிஐஎஸ் என்றதனுடைய விரிவாக்கம் என்ன, இந்த பிஐஎஸ் அமைப்பின் தலைமையிடம் எங்கே இருக்குது, நியூடெல்லியில் இருக்குது. அதனுடைய தலைவராக தற்பொழுது பிரமோத் குமார் திவாரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த அமைப்பை உருவாக்குவதற்கான சட்டம் நேஷனல் ஸ்டாண்டர்ட் பாடி ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் அண்டர் த பிஐஎஸ் ஆக்ட் 2016 அப்படின்னு சொல்லக்கூடிய 2016 தேசிய தரச்சான்றுகள் அளிக்கக்கூடிய அமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், வரலாற்று நிகழ்வுகளில் கர்நாடக மாநிலம் ஹொய்சாலாவில் உள்ள பெல்லூர் கோவிலும் ஹெலிபிட் மற்றும் சோமநாதபுர கோவில்கள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று கோவில்களில் முக்கியமானது சென்னகேஷவா டெம்பிள் பெல்லூரில் இருக்குது, ஹொய்சாலேஸ்வரா டெம்பிள் ஹெலிபேடில் இருக்குது, கேஷவா டெம்பிள் சோமநாதபுரத்தில் இருக்குது. இந்த மூன்று கோவில்களுக்கும் 45th யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய பகுதிகளை அறிவிப்பதற்கான கூட்டத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யுனெஸ்கோ அப்படின்ற அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதனுடைய தலைமையிடம் பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது. 1945 தோற்றுவிக்கப்பட்ட இந்த அமைப்பின் தற்பொழுதைய டைரக்டர் ஜெனரல் ஆட்ரி அசோலே. நெக்ஸ்ட், தமிழ்நாடு புத்தாக்க மற்றும் புத்தொழில் கொள்கை 2023 தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், தமிழ்நாடு மாநிலத்தின் புத்தொழில் கொள்கை அப்படின்னு ஒன்று 2023 புத்தொழில் புத்தாக்க கொள்கை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினால் வெளியிடப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஒரு திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சில திட்டங்களை மாதிரியாக கொண்டு தற்போது தொழில் துவங்குவதற்காக ஐடியாவோடு இருக்கிற இளைஞர்கள் அல்லது ஒரு நிறுவனம் பெரிய அளவில் முதலீடு கிடைக்காமல் அதனுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்த முடியாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நிறுவனங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கடனுதவி வழங்குதல் அல்லது நிதி உதவி வழங்குதல், சில இடங்களில் குறைந்தபட்ச அளவில் மானியம் வழங்குதல் அப்படின்னு நிறைய திட்டங்களை முதலமைச்சர் இந்த கொள்கையின் கீழே அறிவிச்சிருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு $1 trillion எக்கனாமி அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு கான்செப்ட் பேசிட்டு வரும். 2030 தமிழகத்தில் $1 trillion பொருளாதார உற்பத்தி அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த இலக்கை அடைவதற்கு இந்த திட்டம் மிகப்பெரிய உதவி புரியும் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கார். இதில் 4 வகைகளை அதை பிரித்து எப்படி அரசு உதவி பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி, அந்த பகுதியை உள்ளடக்கிய அல்லது அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி உள்ளூர் அரசாங்கம் உள்ளடங்கிய அந்த பகுதியை சார்ந்த தொழில்களை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கின்றது அப்படின்னு நிறைய காரணிகள் இதுக்குள்ளே அடுக்கியிருக்கிறாங்க. நமக்கு இந்த கொள்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு ப்ரிலிம்ஸ் குவெஸ்டனாக இருக்கலாம். மெயின்ஸுக்கு நம்ம இந்த $1 trillion எக்கனாமிலாம் பற்றி பேசும்போது இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மேற்கோள் காட்ட முடியும். நெக்ஸ்ட், ஆசிய வளர்ச்சி வங்கி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் அடுத்த நிதியாண்டில் 6.4%லிருந்து 6.3% குறைய வாய்ப்புள்ளது அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பொருளாதார வளர்ச்சி விகிதங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மாறக்கூடியது, அதற்கான காரணங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா நல்லது. ஆசிய வளர்ச்சி வங்கி என்ன சொல்கிறாங்க, இந்த ஆண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி வாய்ப்புகளில் சில குறைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அதோடு இல்லாமல் வேளாண் உற்பத்தியை நிலையாக அளிக்கக்கூடிய அளவிற்கான பருவமழை பெய்யவில்லை, தென்மேற்கு பருவமழையில் ஏற்பட்டுள்ள தொய்வு நிலை இந்திய வேளாண் உற்பத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த மதிப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்திய பொருளாதாரத்தில் 0.1% அளவிற்கு வளர்ச்சி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 6.4%-6.3% பொருளாதார வளர்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிய வளர்ச்சி வங்கி 1969 உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைமையகம் மாண்டலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய ஒரு நகரத்தில் உள்ளது. தற்பொழுது வரை 68 அதில் உறுப்பினராக உள்ளன. அதனுடைய அதிபராக மசட்ஸ்கு அசகாவா அப்படின்றவர் அதனுடைய தலைவராக இருக்கிறார். இப்போ ஆசிய வளர்ச்சி வங்கி எங்கிரு
தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்றத கூட நம்ம க்வெஸ்சனாக இருக்கலாம். இந்த ஃபேக்டரோட சேர்த்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா வின்ஸ் அப்படின்னு ஒரு போர் கையேட்டையும் ரின் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டலையும் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றத நமக்கு நியூஸ். இது ரெண்டுமே எதற்காக அப்படின்னா, விமான வழி போக்குவரத்து செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதற்கும் அதனை தரத்தை உயர்த்துவதற்கும். இன்னொன்று, இந்த ரின் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது, கிசான் ரின் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, கேஆர்பி. இந்த ரின் போர்ட்டல் மூலமாக விவசாயிகள் நாளைக்கு எவ்வளோ மழை பெய்யும், இன்றைக்கி எவ்வளோ மழை பெய்யும், எவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படின்றத துல்லியமாக தெரிந்து கொள்வதன் மூலம் விதைப்பது அல்லது தண்ணி பாய்ச்சறது அந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து எளிமைப்படுத்திக்க முடியும். நாளைக்கு இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்றத இன்றைக்கி கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி பாய்ச்ச போகலாம் இல்லைங்களா. அதனால் விவசாயிகளுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆயிரும். அதிகமான உழைப்பை போட வேண்டியிருக்காது, மின்சாரத்தை அதற்காக பயன்படுத்த வேண்டியிருக்காது. அதற்கான இரண்டு முக்கியமான தளங்களாக இந்த ரின் போர்ட்டல் அப்படின்றதையும் வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கையேட்டையும் விமான போக்குவரத்து அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். ரெண்டுத்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக வெளியிடப்பட்டுள்ளது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு நம்ம க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் 20, 21 ஹிந்து இங்கிலீஷ் தினமணி பேப்பரில் இருந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துருக்குறோம். இதோட வெற்றி டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய வெற்றி டிஎன்பிசி அஃபிஷியலில் இருக்கக்கூடிய டெய்லி கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்றத ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு யூடியூப் சேனல் நியூஸோடு சேர்த்து பேப்பர் படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒர்க்கெல்லாம் கன்சாலிடேட்டராக நீங்கள் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச்.